ஒரு பெண்ணை பார்த்ததும் புணரணும்னு ஏன் தோணுது? அந்த அழகு, அந்த அந்த ஷேப், அது ஒரு பார்த்தோன்னே உங்களுக்கு அழகாக தெரியுது, ஆனால் அனுபவிக்கணும்னு தோணுது. ஆனால் ஒன்ஸ் அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ அனுபவிச்சுட்டா மறுபடியும் அனுபவிக்கணும்னு தோணுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, மன ரீதியாகவே முதல்ல அது என்னன்றது தெரியல, அதனால இப்போ பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, இப்போ ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்தவுடன் ஏன் உங்களுக்கு காமம் ஏற்படுகிறது? இதுக்கு பதில் இருக்கா? நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. சொல்லித்தர சீக்கிரட்டை நல்லா புரிஞ்சுங்க. உடலாக பார்த்தீங்கன்னா காமம் வரும், மூக்கை மட்டும் தனியாக பாருங்கள் எப்படி காமம் வரும்னு நான் பார்க்குறேன். வருமா? லிப்ஸை மட்டும் தனியாக பாருங்கள் காமம் வருமா? லிப்ஸை பார்த்தீங்கன்னா வரும், லிப்ஸை டீப்பாக உள்ளே பார்த்தீங்கன்னா வராது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பிரித்து பாருங்கள், இறைப்பை, கல்லீரல், கணையம், இதயம், இந்த மாதிரி பிரித்து பிரித்து பாருங்கள், சிறுநீரகம், இப்படி பிரித்து பிரித்து பாருங்கள். இப்போ வெளியே பார்க்குறதுனால காமம் வருது, உள்ளே பாருங்கள் காமம் வருதா உங்களுக்கு? வருமா? உங்களை காமம் வேணான்னு சொல்லலை, காமத்துலேருந்து வெளியில் வரணும்னா இப்படி தான் வெளியே வரணும். வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவசமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரு பெண்ணை பார்த்ததும் புணரணும்னு ஏன் தோணுது? அந்த அழகு, அந்த அந்த ஷேப், அது ஒரு பார்த்தோன்னே உங்களுக்கு அழகாக தெரியுது, ஆனால் அனுபவிக்கணும்னு தோணுது. ஆனால் ஒன்ஸ் அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ அனுபவிச்சுட்டா மறுபடியும் அனுபவிக்கணும்னு தோணுதா உங்களுக்கு? இங்கே போயிடும் தாட், இங்கே போயிடும் ஆசை, இங்கே போயிடும் மைண்டு, வேறு எங்கேயாவது மறுபடியும் வேறு யாராவது பார்த்தா மாறுது. அப்படித்தானே? காமம் உங்களுக்கு குறையவில்லை, அந்த பெண்ணின் மீது இருந்த காம ஆசை குறைந்திருக்கிறது, ஆனால் வேறு பெண்ணின் மீதோ வேறு ஆணின் மீதோ வரும், ஆனால் 100% வரும். அப்படித்தானே எஸ்ஆர்னோ? ஏன் அது நடக்குது? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்படியே பார்க்குறவங்கெல்லாம் புணர்ந்துக்கிட்டே இருந்தால் லைஃப்பில் முக்தியை போயிடுவீங்களா நீங்கள்? அது தப்பு ஒன்றும் கிடையாது, பார்க்குறவங்களாம் புணர்ற தவறு ஒன்றும் கிடையாது. இறை சட்டம் அப்படி தான் வச்சுருக்கு. ஒரு தாயும் ஒரு மகனும் உடல் உறவு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா பிறக்காதாங்க, சிம்பிள் கேள்விங்க. கலாச்சார ரீதியாக தவறு. இப்போ நான் கலாச்சாரமே பேசலை, ஞானத்தை பேசுகிறேன். அதுக்காக இந்த வேலையை பண்ணக்கூடாது சொல்கிறேன். நீ தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், ஆனால் சட்டத்திட்டத்தின்படி தான் வாழணும். அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பீங்க. சட்டத்திட்டம்தான் உண்மை நினச்சி வாழ்ந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலையும் மாட்டிப்பீங்க. ஞானம் என்ன சொல்லுது? ஒரு தங்கையும் ஒரு அண்ணனும் உடல் உறவு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அப்போ இயற்கை அதுக்கு தடையாக இருக்கா? அப்போ இயற்கையை தப்புன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அதுக்காக அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள்? ஏன் பண்ணக்கூடாது? மனம் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு போயிருச்சு, விருந்து பறந்து விருந்து போயிருச்சு. ஞானத்துக்கு எல்லையே கிடையாது. ஞானம் பறந்து விரிந்தது, எல்லையற்றது, தடைகள் இல்லாதது. அதுக்காக உங்களோட உடல் எங்கே இருக்குது? சிங்கப்பூர் கான்ஸ்டியூஷனல் லாக்கு உட்பட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கப்பூரினுடைய அரசியல் அமைப்பு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கு. ஏன் உங்கள் பாடி இன்னும் இங்கே தான் இருக்கு, வேற எங்கே இருக்கு உங்களோட பாடி? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மன ரீதியாக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், உடல் ரீதியாக சரி எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. இதுதான் ஞானம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, மன ரீதியாகவே முதல்ல அது என்னன்றது தெரியல, அதனால இப்போ பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, இப்போ ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்தவுடன் ஏன் உங்களுக்கு காமம் ஏற்படுகிறது? இதுக்கு பதில் இருக்கா? $1 trillion சீக்ரெட் எப்படி வெளியில் வர்றதுன்றதை சொல்லித்தரேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் கட்டின ஃபீஸ் போதுமா? அதுக்கு
வீட்டு லோன் மட்டும் மாசம் மாசம் கட்டுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுக்குறேன், மாசம் மாசம் டொனேஷன் பண்ண மாட்டீங்க நீங்கள், இது எந்த விதத்தில் நியாயம்? அது உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தன் பிடுங்குறான், அவனுக்கு கொடுக்குறீங்க மாசம் மாசம், உங்களை நான் ஞானத்துக்கு கொண்டு போய் இறைவனாக்க போகிறேன்றேன், ஏன் மாசம் மாதம் டொனேஷன் பண்ணக்கூடாது? நீங்கள் $100,000 மாதம் மாதம் டெபாசிட் பண்ணணும். பரம்பொருள் யோகம் பிரைவேட் லிமிடெட் பண்ணிடலாமா? வார்த்தைக்கு கூட பண்ணுறேன்னு வரமாட்டேங்குது பாருங்க. ஒரு பேச்சுக்கு கேட்டுருவானோ, ஒருவேளை போகும்போதே எழுதி வாங்கிடுவானோ. இவன் கொஞ்சம் வில்லங்கமாக தான் இருக்கான், கொஞ்சம் வேகமான ஆளாக வேறு இருக்கான், எல்லாத்தையும் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு தான் சொல்லுங்களேன், கொடுக்குறேன் தான் சொல்லுங்களேன். இப்போ ஒரு வார்த்தைக்கு தானே, ஒரு ஜாலிக்கு தானே நானும் சொல்கிறேன், நீங்களும் ஒரு ஜாலிக்கு. மனசே வரமாட்டேங்குது, கையிலேருந்து எப்படி வரும், பாக்கெட்லேருந்து எப்படி வெளியே வரும், எப்படி வரும்? பண்ணிடலாமா? $100,000 போதுமா எனக்கு, நான் கொடுக்குறேன் ஞானத்துக்கு போதுமா? இப்போ இறையொருளால் இந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு $100,000 $10,000 இல்லை டோட்டல் சிங்கப்பூரோ இல்லை டோட்டல் பூமியவே எழுதி கொடுத்துட்டா போதுமா? ஏதாவது விலை இருக்கா? நம்ம கொடுக்குற ஞானத்துக்கு விலை ஏதாவது இருக்கா? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், பணம், காசு, பேரு, புகழ், வசதி எல்லாம் இல்லை, இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்டயே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மல்டி ட்ரில்லியனர் ஆகி என்ன பண்ண போகிறேன், அதே நாலு இட்லி அதே சட்னி தான், சைனீஸ் ஃபுட்டு பிடிக்க மாட்டேங்குது, வேறு ஃபுட்டு பிடிக்க மாட்டேங்குது, சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் பிடிக்குது, என்ன பண்ணுறது, அளவாக தான் சாப்பிட முடியுது, ரெண்டு சப்பாத்தி, படுத்துக்கிறதுக்கு ஒரு பெட்ரூமும் ஒரு பெட்டு, வேறு என்ன வேணும், அதுவும் இல்லைனா கீழே பாய் விரிச்சு படுத்துப்பேன், பாயும் இல்லைனா கீழே படுத்துப்பேன், அவ்வளோதானே? எவ்வளோ காசு இருந்தாலும் அவ்வளோதானே என்ஜாய் பண்ண முடியுது? என்கிட்ட நிறையா காசு இருக்குன்றக்க 120 பாய் போட்டு அது மேலேயா படுக்க முடியும் நான்? என்கிட்ட 120 பாய் போட்டேங்க, என்னால் பெரிய கோடீஸ்வரன் நான் படுக்க முடியும், இல்லை 50 பெட்டு போட்டு அதுக்கு மேலே நான் படுக்க முடியும், படுத்தா என்ன நினைப்பீங்க? வீடும் கிறுக்குனா இருப்பான் போல பைத்தியக்காரன். என்ன இப்போ செயின் இப்போ கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்றக்காக கழுத்தில் 4 செயின் இந்த கையில் 2 செயின் சுத்த விட்டுக்கிட்டே வருவேனே, நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன், நான் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஆகிட்டேன்னு. எப்படி இது, இதில் ஏதாவது ஒரு பலன் இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பலன் இல்லை. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், என்ன உருப்படியாக ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு அது போதும், வேறு என்ன உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன்? நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. சொல்லித்தர சீக்கிரட்டை நல்லா புரிஞ்சுங்க. உடலாக பார்த்தீங்கன்னா காமம் வரும், மூக்கை மட்டும் தனியாக பாருங்கள் எப்படி காமம் வரும்னு நான் பார்க்குறேன், வருமா? லிப்ஸை மட்டும் தனியாக பாருங்கள் காமம் வருமா? லிப்ஸை பார்த்தீங்கன்னா வரும், லிப்ஸை டீப்பாக உள்ளே பார்த்தீங்கன்னா வராது. காதை பார்த்தீங்கன்னா காமம் வரும், காதை டீப்பாக உள்ளே பார்த்தீங்கன்னா காமம், டீப்பானா ஓட்டைக்குள்ளே பார்க்கறது கிடையாது, காதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். லிப்ஸ்னால் லிப்ஸாக பார்க்கக்கூடாது, லிப்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். தலைமுடினா தலைமுடியாக பார்க்கக்கூடாது, தலைமுடிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். கைனா கையாக பார்க்கக்கூடாது, கைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். உடலாக பார்த்தீங்க காமம் வருது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், எலும்பு கூட மட்டும் டக்குன்னு திரும்பி பாருங்கள், காசா பணமா ஃப்ரீ தான் பாருங்கள், எலும்பு கூட பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள், சும்மா பாருங்கள், காசா பணமாங்க பாருங்கள், இதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுங்க, பாருங்கள் டக்குன்னு. திருட்டுத்தனமாக இல்லை, நேராகவே பாருங்கள், தோணுதா உங்களுக்கு ஏதாவது? எலும்பு கூட பார்த்தா தோணுமா உங்களுக்கு ஏதாவது? ரத்தமாக சதையாக பாருங்கள், ஏதாவது தோணுதா பாருங்கள், தோணுதா? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பிரித்து பாருங்கள், இறைப்பை, கல்லீரல், கணையம், இதயம், இந்த மாதிரி பிரித்து பிரித்து பாருங்கள், சிறுநீரகம், இப்படி பிரித்து பிரித்து பாருங்கள். இப்போ வெளியே பார்க்குறதுனால காமம் வருது, உள்ளே பாருங்கள் காமம் வருதா உங்களுக்கு, வருமா? உங்களை காமம் வேணான்னு சொல்லலை, காமத்துலேருந்து வெளியில் வரணும்னா இப்படி தான் வெளியே வரணும். நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக எந்த பொண்ணுக்கிட்டையும் போகாமல், எந்த பையன்கிட்டையும் நானும் போகாமல், நான் உண்டு, என் பொண்டாட்டி உண்டு, என் புருஷன் உண்டு, என் குழந்தை உண்டுன்னு வாழ்ந்துட்டுருக்கேங்க. இதுக்கு உங்களுக்கு எங்கேயும் அவார்டு கொடுக்க மாட்டாங்க, 10 பைசா புரோஜனம் இல்லை. இதனால் உங்கள் பொண்டாட்டியையும் தாயாக பார்க்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இங்கே இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படிங்க வந்துடுதுங்க, காமம் வந்துடுதுங்கன்றீங்க, வருது தானே? யாரை பார்த்தாலும் அது ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒவ்வொரு செல்லுலையும் ஊறி இருக்கு, எப்படி வராமல் இருக்கும்? பல ஜென்மத்தோட பதிவுகள் இந்த உடம்பாக வந்திருக்கு, எப்படி உங்களுக்கு காமம் வராமல் இருக்கும்? வரும். இப்போ நான் கேட்குறேன், உங்களை பெத்த தாயை பார்த்தா உங்களுக்கு காமம் வருதா? வருதா? ஏன் வரல? கணவனுக்கு அப்புறம் தாயினுடைய மார்பை தொடுறதுக்கு அனுமதி பெற்ற ஒரே ஆள் யாரு? அவங்க பெற்றெடுத்த குழந்தை தான், அந்த மார்புல தான் பால் குடிச்சு வளர்த்தீங்க. கணவனுக்கு மார்புடன் இருக்க ஒரு கணவனுக்கு மனைவியோட மார்புடன் இருக்கக்கூடிய தொடர்பை விட ஒரு குழந்தைக்கு மனைவியோட மார்புடன் இருக்கக்கூடிய தொடர்பு தான் ஜாஸ்தி. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஆனால் அந்த குழந்தைக்கு தாயை பார்த்தா ஏன் காமம் வரவில்லை? ஏங்க வரல? பெத்த குழந்தைனா வராதா?
ஏன் வரல கரெக்டாக சொல்லுங்க. கர்ப்பப்பையிலிருந்து வந்தால் வராதா? சும்மா சொல்லுங்க, அவன் நாலஞ்சு பதில சொல்லுங்க. எல்லா பதிலும் படாறு 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 படாறு. உடனே நானே சொல்லணுமா? தாய்ப்பால் குடிச்சதுனால வராமல் போயிருமா? வெரி குட், ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க. என்ன இல்லை, அதனாலலாம் வரல. பத்து மாதம் சுமந்து பெற்றாலும் வரும், வராமலாம் இல்லை. அழகு ரொம்ப மோசமானது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. மோசமான அழகு அழகானது தான், அழகு பண்ணுற வேலை ரொம்ப கொடூரமானது. அது எப்பேற்பட்டால் ஒரு த்ரெஷோல் லிமிட் வரைக்கும் தான், த்ரெஷோல் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னு இவங்களோட காம உஷ்ணம், தாய் தந்தை யாரையும் பார்க்கவே பார்க்காது. அது ரொம்ப கொடூரமானது. அதனால தான் காமம் இருப்பதிலே மிகப்பெரிய பேயின்னு வந்து சொன்னாங்க. அதையும் கடக்கணும். பட் அதை கடக்கிறதுக்கு ரூட் என்னென்னா, ஒன்று அந்த பக்கமே போயிடக்கூடாது, இல்லை மைண்ட் செட்டை மாற்றணும். ஏன் தாயை பார்த்தவுடன் காம உணர்வு உங்களுக்கு வரவில்லை என்றால், இட்ஸ் ஆல் அபவுட் த மைண்ட் செட். தாயை இப்படித்தான் பார்க்கணும்னு தட்டி அடித்து நிமித்து வளர்த்து கொண்டு வந்தாங்க. அதனால் தாயை பார்த்தவுடன் உங்களுக்கு காமம் வருவது இல்லை. தங்கையை பார்த்தால் உங்களுக்கு காமம் வருதா? உங்கள் கூட பிறந்த தங்கச்சியை பார்த்தா உங்களுக்கு புணரணும்னு தோணுதா? தோணுதா? தோணுதுன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை, மாற்றிக்கிங்கன்னு தான் சொல்லுவேன். நீ மிகப்பெரிய பாவ செயல் செய்தவன்னு சொல்ல மாட்டான். அது ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலை, அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். பெரும்பாலான ஆட்களுக்கு ஏன் அப்படி தோணலை? எக்ஸப்ஷனல் கேஸை விட்டுருங்க. பெரும்பாலான ஆட்களுக்கு ஒரு தங்கையவோ தாயவோ பார்த்தா ஏன் காமம் தோன்றவில்லை? ஏனென்றால், இட்ஸ் ஆல் அபவுட் தி மைண்ட் செட். உங்களை அப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. இப்போ ஏன் உங்களுக்கு மற்ற ஆட்கள் எல்லாம் பார்த்தா காமம் வருது அப்படின்னா, தாய் தங்கையை தாண்டி மற்றவர்கள் அனைவரையும் ஆழமாக ரசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ரசிக்கிறதுல தப்பு இல்லை, ரசிக்கிறத தாண்டி இன்னும் டீப்பாக ஆட்டம்ஸ் வரைக்கும் போயிடணும். அணு வரைக்கும் உள்ளே போயிட்டீங்கன்னா காமம் கடந்து மெயினியான கல்வி உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும். இப்போ வெளியிலேயே நின்றுக்கிறீங்க. வெளியில் இருக்கக்கூடிய உடல் அங்கங்கள், உடல் தோற்றங்களை பார்த்தே இது அழகு, அது அழகு, இது அழகு, இது அழகுன்னு பார்த்து 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 சிக்கி கொண்டீர்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும், இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.